வணக்கம் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மலைக்கு போயிட்டுருக்குறான். கிளியரன்ஸ் அவ்வளோ கிளியரன்ஸாக இருக்குது பாருங்கள். ஆனால் கொஞ்சம் மழை வர மாதிரி அளவு பண்ணாமல் இருந்தாங்க தெரியுதுன்னா தான் தெரியுது. இடையில நான் மேகம் ஓட்டமெல்லாம் நல்லா கொஞ்சம் மேலே சுச்சுவேஷன் விடாமல் தான் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம். தென்மேற்கு மலை தொடரில் இருக்குது இந்த மேகங்கள். எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஏழாவது மலையில் இருக்குது. பாருங்க செம்மையான கிளியரன்ஸ் வியூ வந்து இந்த வியூ வந்து அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. ரொம்ப ஓரளவுக்கு இந்த மாதிரி ரெண்டுமே இல்லாமல் சூப்பரான ஒரு கிளைமேட். எல்லாம் வந்து நிறைய எல்லா கிளைமேட்டில் போயிட்டு வந்துருக்கேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நதிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு வழி இருக்கும் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வந்து அதை விட பார்த்தீங்களா இதில் வந்து நிறைய பேர் வந்து மக்கள் வந்து போகாமல் போகாமல் விட்டு போய் நல்லா இருந்துச்சு வழி. நிறைய மக்கள் வந்து இந்த வழியில் யூஸ் பண்ணாமட்டி அப்படியே அந்த வழி வந்து மறைஞ்சிருச்சு. அந்த பக்கம் தடமாயிருச்சு. அந்த அன்னைக்கு மழை சரியான மழை. நான் வந்து இந்த பக்கம் தடம் இருக்கையில் ஒரு 10-20 தடவை போயிருப்பேன் இந்த பக்கம் தடங்க. பாருங்கள் வியூ பாருங்கள், கோவை மாவட்டம் எல்லாமே தெரியுது. இது ஆக்சுவலாக எந்த மாவட்டம்னா நம்ம வழி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரியே இருக்குது பாருங்கள். இதில் தான் நாலாவது மலை. இங்கேருந்து பார்த்தா அங்கேருந்து எடுத்தோம். அந்த புல்வெளியில் கீழே இருக்கிறப்போ நாங்கள் வியூ போய் உட்காந்தாலும் எடுத்து பார்த்தோம். நிறைய செம வியூ ஆனாது. இந்த வியூ பாருங்கள், அந்த வியூ வந்து இதுவும் நல்ல வியூ. இது வந்து இந்த பக்கம் ஆனைகட்டி சைடு மரதமலை சைடு இது இந்த வியூ சரியான வியூ. அது பாருங்கள் ஒரு இன்ச்சும் கூட ஆடாமல் அப்படியே செம சூப்பராக இருக்கு. நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மலைக்கு ஏற முடியாமல் எத்தனை மக்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு தெரியுங்களா? இந்த மாதிரி வியூ வந்து தயவு செஞ்சு உங்களை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே காட்டுங்க. அவ்வளோ வியூ வந்துருக்கு. நல்ல ஒரு கிளைமேட்டு பார்க்குறதுக்கு செடித்தலை நினைக்காதீங்க. இது வந்து டாப் ஹில்ஸில் எடுத்துருக்கு. மலையில் டாப் ஹில்ஸில் இருக்குது. இது அஞ்சாவது மலையில் இருக்கிற வியூ வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஆக்சுவலாக வந்து இதில் பெரிய டிவியில் போட்டு காட்டிங்கன்னு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வியூ வந்து வெள்ளிங்கிரி மலையில் எப்படி இருக்குது பாதையெல்லாம் அப்படின்னு புதுசாக ஒரு சில மனிதர் இருக்கிறதுனால தான் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த லிங்க்கை. நான் ப்ளே ஸ்டோர் இதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிளேலிஸ்டில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்றுலேருந்து வெள்ளாமல் தான் அது ஏழாவது வரைக்கும் இறங்குறது மேற்கொண்டு அப்லோடு பண்ணுவேன். ஸோ அதனால் மறக்காமல் புதுசாக வரப்போகிறவங்களுக்கும் சரி ஆல்ரெடி வந்துட்டுங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெள்ளிங்கிரி மேலே வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.